இப்போ ரோபோ சிட்டின்னு ஒரு ரோபோ கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே சார். அந்த ரோபோ கூப்பிட்டு ப்ரிப்பேர் காஃபின்னு ஒரு ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஆக்டிவிட்டிக்கு என்னெல்லாம் இன்புட் பேராமீட்டர் பாஸ் பண்ண போறேன், மில்க் பாஸ் பண்ணலாமா, பாஸ் பண்ணலாம், காஃபி பாஸ் பண்ணலாமா, சுகர் பாஸ் பண்ணலாமா, ஓகே சார், மொத்தம் எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன், 3 சார், செமிகோலன் வச்சுக்கலாமா. ஓகே சார். இப்போ சிஸ்டம் என்ன கேட்க தெரியுமா, வாட் டு யூ மீன் பை ப்ரிப்பேர் காஃபி, த மெத்தட் ப்ரிப்பேர் காஃபி இஸ் அன்டிஃபைன்டு ஃபார் மீ அப்படின்னு கேட்கும். அப்படி கேட்கறது சரியா தப்பா? சரி சார். சரிதான். இப்போ அன்டிஃபைன்டு ஃபார் மீன்னு கேட்கறது சரிதான். அப்போ நான் ப்ரிப்பேர் காஃபிங்கிறது டெஃபினிஷன் கொடுக்கணும். ஓகே, கரெக்டா. இப்போ ரோபோ கையில் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன், பால் பாக்கெட் கொடுத்துருக்கேன், காஃபி பவுடர் கொடுத்துருக்கேன், சக்கரை கொடுத்துருக்கேன், மூணையும் ரோபோ கையில் கொடுத்துருக்கேன். இப்போ பாலை எங்கே கொண்டு போய் கொடுத்தணும்? பாத்திரம், பாலுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கணும், காஃபி பவுடருக்குன்னு இன்னொரு பாத்திரம் இருக்கணும். காஃபி பவுடருக்கு உண்டான பாத்திரத்தில் போய் பாலை ஊற்றலாமா? ஊற்றக்கூடாது. பாலுக்கு உண்டான பாத்திரத்தில் போய் காஃபி பவுடர் போடலாமா? போடக்கூடாது. அப்போ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் வச்சுக்கணும். பாலுக்குன்னு ஒரு பாட் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, காஃபிக்குன்னு பாட் இன்னொரு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லை இன்னொரு ஒரு என்ன வச்சுக்கலாம், ஒரு பாட்டில் வச்சுக்கலாமா? ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க, அந்த பாட்டில காஃபியை வச்சுக்கோங்க, சர்க்கரைக்குன்னு இன்னொரு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அந்த பாட் டூ வேணா வச்சுக்கணும். இப்படி சொல்லலாமா? ஓகே சார். அப்போ இதோட டெஃபினிஷன்ல இதை மூணையும் முதல்ல ஒரு பாத்திரத்துல இறக்கி வைக்கணும். ரோபோ கையில பாலை கொடுத்துருக்கேன், காஃபியை கொடுத்துருக்கேன், சர்க்கரையை கொடுத்துருக்கேன். பாலுக்கு உண்டான கண்டெய்னர் பேரு அதுல பால், காஃபிக்கு உண்டான கண்டெய்னர் பேரு அதுல காஃபி, சுகருக்கு உண்டான கண்டெய்னர் பேரு அதுல சுகர். இப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார். கரெக்டா? அவ்வளவுதான். அப்போ இங்க கண்டெய்னர் நேம் முக்கியம். இந்த கண்டெய்னர்ல தான் பால் இருக்கு, இந்த கண்டெய்னர்ல தான் காஃபி இருக்கு, இந்த கண்டெய்னர்ல தான் சுகர் இருக்கு, சரியா? அப்ப நீங்க என்ன ஆர்குமெண்ட், அதாவது என்ன இன்புட் பேராமீட்டர்ஸ் இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்றீங்களோ அதோட டெஃபினிஷன்ல அதோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர் பேர் இருக்கணும். இப்போ இதே ரோபோவை கூப்பிட்டு இப்போ மெத்தட் டெஃபினிஷன் இங்கேயோட முடியும்னு வச்சுக்கணும். இதே ரோபோவை கூப்பிட்டு நான் கடைக்கு போயிட்டு வர சொல்றேன், கடைக்கு போய் ஷாப்பிங் போயிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு வந்து சில பொருட்கள்லாம் வாங்கணும், வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி கையில நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்புறேன். இந்த 500 ரூபாய் ரோபோ எங்க வைக்கணும்? அதோட பையில் வைக்கணும் இல்ல பர்ஸ்ல வைக்கணும், கரெக்டா? அப்போ இந்த ஷாப்பிங் அப்படிங்கிற மெத்தடோட டெஃபினிஷன்ல பர்ஸ் அப்படின்னு இருக்கணும். பர்ஸ்ல நான் கொடுக்குறது அமௌண்ட் தானே, அமௌண்ட்னு இருக்கணும், சரியா? ஒரு ஓபனிங் பிரைஸ், ஒரு க்ளோசிங் பிரைஸ், இதுல நீங்க என்ன டெஃபினிஷன் இருக்கோ அதை எழுதிக்கலாம். இந்த 500 எங்க போய் இருந்தது, எங்க போய் உட்காருது? பர்ஸ்ல அமௌண்டா உட்காருது. இப்போ இந்த அமௌண்டோட வேல்யூ என்ன? 500. இந்த அமௌண்ட் எங்க இருக்கு? பர்ஸ்ல இருக்கு. அப்ப பர்ஸ்ங்கிறது தான் கண்டெய்னர். இந்த 500 அமௌண்ட்ங்கிற வேரியபிள்ல போய் உட்காருது. ஓகே, கரெக்டா? அப்ப இந்த 500 இதுல தான் போய் உட்காருது, இதுதான் கரஸ்பாண்டிங் கண்டெய்னர். நான் 500 காசு கொடுக்கும்போது அதை பர்ஸ்ங்கிற கண்டெய்னர்ல கொண்டு போய் வைக்கிறேன், நான் அவர்கிட்ட பாலை கொடுக்கும்போது அதை வந்து பாட் அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் கொண்டு போய் வைக்கிறேன். நான் சொல்றது சரியா? அப்போ ஒவ்வொரு வேல்யூ நீங்க என்ன இன்புட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற கரஸ்பாண்டிங் கண்டெய்னர் நேம் இருக்கும். கண்டெய்னருக்கு பக்கத்துல அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்கு, இந்த கண்டெய்னர்ல அமௌண்ட் இருக்கு, இந்த கண்டெய்னர்ல மில்க் இருக்கு, இந்த கண்டெய்னர்ல காஃபி இருக்கு, இந்த கண்டெய்னர்ல சுகர் இருக்கு, இப்படின்னு சொல்றோம். நான் சொல்றது புரியுதா? இது ஒரு ரோபோ வச்சு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரு ரோபோவா இல்லையா? இப்போ நான் என்ன பாஸ் பண்றேன், 4ங்கிற வேல்யூ பாஸ் பண்றேன், 5ங்கிற வேல்யூ பாஸ் பண்றேன், கரெக்டா? இந்த 4ங்கிறது ஒரு இன்டிஜர், 5ங்கிறது ஒரு இன்டிஜர், கரெக்டா? அப்போ இதோட கண்டெய்னர் எது? அங்க ஷாப்பிங் பண்ணும்போது 500 ரூபாய்னா பர்ஸ்ல எடுத்து வச்சீங்க. இப்போ 4ங்கிறது எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்? மெமரியில ஸ்டோர் பண்றதுக்கு சிஸ்டமோட மெமரியில ஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? டேட்டா டைப் வேணும். அப்போ டேட்டா டைப் தான் கண்டெய்னர். அப்போ நான் இந்த 4ங்கிறத இன்ட் அப்படிங்கிற கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றேன். இந்த 4ங்கிறதுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, சும்மா எனக்கு என்ன பேர் வேணுமோ வச்சுக்கிறேன். இன்னொரு கண்டெய்னரும் இன்டீஜர் மாதிரி தான் இருக்கு, அதுக்கு பின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ ஏன் இங்கே இன்ட்டுன்னு கொடுக்குறாங்கிறது புரியுதா? புரியுது. ஏன் இங்கே ஏன் கொடுக்குறாங்கிறது புரியுதா? புரியுது. இப்போ என்ன நடந்திருக்கும்னா, ஏன் ஒரு கண்டெய்னர் ரெடி ஆயிருக்கும், அந்த கண்டெய்னர் இன்டீஜரோட சைஸ்ல ரெடி ஆயிருக்கும், அந்த கண்டெய்னருக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்க, அந்த ஏங்கிற கண்டெய்னர்ல என்ன வேல்யூ இருக்கு? 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. பின்னு ஒரு கண்டெய்னர் ரெடி ஆயிருக்கும், அதுவும் இன்டீஜர் கண்டெய்னர் சைஸ்லேயே ரெடி ஆயிருக்கும், அந்த கண்டெய்னரோட பேர் என்ன?
B7. B, அதுல என்ன வேல்யூ இருக்கு? 5. அப்ப இந்த ரெண்டு கண்டெய்னர், இது மெமரி. மெமரியில இந்த ரெண்டு கண்டெய்னர் ரெடி ஆயிருக்கு. இந்த ரெண்டு கண்டெய்னர், இது ஒரு இன்டிஜர் கண்டெய்னர், இது ஒரு இன்டிஜர் கண்டெய்னர். இந்த இன்டிஜர் கண்டெய்னர் பேர் A, இந்த இன்டிஜர் கண்டெய்னர் பேர் B. இதுல 4ங்கற வேல்யூ, இதுல 5ங்கற வேல்யூ இருக்கு. இப்போ இந்த A-வையும் இந்த B-யையும் ஆட் பண்ணலாமா? அவ்வளவுதான். இன்னொரு ஒரு இன்டிஜர் ரெடி பண்ணி இன்டிஜர் C equals to A plus B செமிகோலன் அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு தெரியும் ரைட் சைடு இருக்கிறதோட வேல்யூவை சிஸ்டம் எடுக்கும். இந்த ஏவோட வேல்யூ என்ன? 4. பியோட வேல்யூ என்ன? 5. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 ஆட் பண்ணி இன்னொரு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணி அந்த கண்டெய்னருக்கு சீனு பேர் வச்சு 9 அப்படின்னு அங்கே போய் ஸ்டோர் பண்ணிடுவோம். இந்த கண்டெய்னரோட சைஸும் இன்டீஜர் தான். ஓகே சார், நான் சொல்கிறது புரியுதா? இப்போ உங்களுக்கு வேணும்னா நம்ம இதை ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரிண்ட் சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட். இப்போ நம்ம இதை வந்து ப்ரோக்ராமிங் ஜாவாலியா, சிலியா, சி ப்ளஸ் ப்ளஸ்லையா, சி ஷார்ப்லையா எழுதல, இப்போதைக்கு நமக்கு புரியுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். இப்போ ப்ரிண்ட் சீனு கொடுத்தீங்கன்னா 9 அப்படின்னு அவுட்புட் வரும். ப்ரிண்ட்டுங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம முன்னாடி நிற்கிறது உண்மையான ரோபோ இல்லை, உண்மையான ரோபோவாக இருந்தால் ரோபோ பேசும். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது சிஸ்டம் தான். அப்போ சிஸ்டம் பேசாது, சிஸ்டம் சேட்டிங் தான். நம்ம ப்ரோக்ராமிங்கிற பேரில் நம்ம பண்ணுறது எல்லாமே சேட்டிங் தான். வேறு நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறேன், ஆனால் அந்த லாங்குவேஜ் எங்கேயாவது பேசுகிறோமா? பேசலை. நான் சிஸ்டம் கூட சேட் பண்ணுறேன், சிஸ்டம் என் கூட சேட் பண்ணுது. சரியா? அப்போ இந்த மெத்தட் ஆட் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு காட்டும். இது ரெண்டு என்னது? ஆடுங்கிற மெத்தட் இது பேராமீட்டர்ஸ், பேராமீட்டர்ஸ் இன்புட் பேராமீட்டர்ஸ் அல்லது ஆர்குமெண்ட்ஸ். அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு மெத்தடோட டெஃபினேஷன்ல ஏன் கண்டெய்னர் நேமை கொடுக்குறேன் அப்படிங்கிறது புரியுதா? இந்த கண்டெய்னர் நேமை கொடுத்து பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணுறது எனக்கு பத்தலை, இதோட ரிசல்ட்டை எனக்கு கொண்டு வந்து தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டன் சி அப்படின்னு கொடுக்குறேன். ரிட்டர்ன் சீனா ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ரோபோவை கூப்பிட்றேன், காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறேன். காஃபி போடுங்கன்னா காஃபி போட்டுரும். இப்போ இந்த இடத்துல காஃபி போடுன்னு சொல்லியாச்சு, காஃபி போடுன்னு சொன்னதுக்கப்புறமா ப்ரிப்பேர் காஃபின்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல ப்ரிண்ட், அதாவது டெல் மீ, ப்ரிண்ட்டுங்கிறது எதுக்காக? டெல் மீ ஒன் சிட் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். டெல் மீ காஃபி ரெடி அப்படின்னு சொன்னேன்னா ரோபோ காஃபியை போட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன்ல இருந்து கத்தும், காஃபி போட்டாச்சு அப்படின்னு சொல்லும். காஃபி போட்டாச்சுன்னு சொல்றது மூலமா காஃபியை நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. வேலையை முடிச்சு, வேலையை முடிச்சுட்டேன்னு அது கத்துது, அவ்வளவுதான். அதுக்கு அந்த அந்த டெல்மிங்கிறது பதிலாக தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். கொண்டு வரணும்னா நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணும். ரிட்டர்ன் பொறுத்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். இது புரியுதா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ரிட்டர்ன் பண்றீங்கல்ல, ரோபோவுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கணுமா இல்லை காஃபி போட்டு அங்கேயே வைக்கணுமா? ஏன்னா ஒவ்வொரு நல்லா கேட்டுக்கோங்க, இது ரோபோ, அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்குது, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ரோபோ கையில் அடுக்கு துணி எல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போடு அப்படின்னு சொல்கிறேன். வாஷிங் மிஷினில் போடுன்னு சொல்கிறேன், ஒரு இடத்துல வாஷிங் மிஷினில் போடுன்னு சொல்கிறேன், இன்னொரு இடத்துல காஃபி போடுன்னு சொல்கிறேன். அம்மாவை கூப்பிட்றேன், அம்மா இந்த அடுக்கு துணியெல்லாம் இருக்குது, இதை வாஷிங் மிஷினில் போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்கிறேன். அம்மா கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு திரும்ப வந்துடுவாங்க. அதே அம்மாவை கூப்பிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்கன்னு சொன்னதில்ல, காஃபி போடுங்கன்னு சொல்கிறேன். காஃபி போடுங்கன்னு சொல்லும்போது காஃபி போட்டு கொண்டு வருவாங்க, வாஷிங் மிஷினில் போடுங்கன்னு சொல்லும்போது எதையும் கையில் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், வாஷிங் மிஷினில் போடுங்கன்னு சொல்கிறதுக்கும் காஃபி போடுங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத அம்மாவால் புரிஞ்சுக்கிட முடியும், ஆனால் ரோபோவால் புரிஞ்சுக்கிட முடியும். சரியா? அப்போ இந்த வேலையிலேருந்து அவுட்புட் வேணுமா வேண்டாமா? இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு வேலை, ரோபோ பொறுத்தளவுன ஆடுங்கிறது ஒரு வேலை. அப்போ இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரிட்டர்ன் அவுட்புட் வேணுமா வேண்டாமா? வேணும்னாலும் வெளிப்படையாக சொல்லணும், வேண்டாம்னாலும் வேண்டாம்னு வெளிப்படையாக சொல்லணும், இல்லைன்னா ரோபோ ஏற்றுக்கிட்டது. அதாவது இந்த வேலை ஆடுங்கிற வேலையிலேருந்து நான் எந்த அவுட்புட்டையும் எதிர்பார்க்கலை, நீ போட்டு ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதையும் ரோபோ வெளிப்படையாக இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். அதாவது ஐ எம் நாட் அட் ஆல் எக்ஸ்பெக்டிங் எனி அவுட்புட் அவுட் ஆஃப் திஸ் மெத்தட். வேலை நடக்குது, அவுட்புட்டை கொண்டு வந்து தர வேண்டிய தேவையில்லை, வேலையே நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. வேலை நடக்குது, ஆடுங்கிற மெத்தடுக்கு வேலை நடக்குது, ஆனால் இந்த அவுட்புட்டை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து தராத, வேலையை செஞ்சுட்டு அங்கேருந்து வேலையை முடிச்சுட்டேன்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே சார், நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் அப்படிங்கிறத ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நத்திங்
அப்படின்னு சொல்லலாமா? நத்திங்னு சொல்லலாமா? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நத்திங். அப்போ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எம்டின்னு சொல்லலாமா? நான் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாமா? எம்டி அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் டேர்ம் வந்து வாயிடுனா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். இந்த வேலையை செய்ய, இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு என்கிட்ட எதுவும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை, வேணும்னா அங்கிருந்து வேலையை முடிச்சிட்டேன் வா அப்படின்னு சத்தமா சொல்லு அப்படிங்கறத இங்க சொல்லிடுறேன். ஓகே சார், நான் சொல்றது புரியுதா? அப்போ வாயிடுங்கிறது என்னது? எம்டி. எம்டி. அப்போ ரோபோ கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க என்ன வேலை செய்யறீங்க சொல்றீங்க, அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் எதையாவது ஒண்ணு ரிட்டர்ன் எதிர்பார்க்கறீங்களா எதிர்பார்க்கலையா அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லணும், இல்லைன்னா ரோபோவுக்கு புரியாது, சிஸ்டமுக்கு புரியாது. அப்போ நான் எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்னா வாயிடுங்கிற, இது ஒரு கீவேர்ட், வாயிடுங்கிறத பார்த்தா சிஸ்டம் புரிஞ்சுக்கணும், ஓஹோ இவர் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு வச்சுக்கணும், நான் வந்து இந்த வேல்யூவை ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல காஃபி ரெடின்னு கத்துனா பத்தாது, எனக்கு காஃபி போட்டு கொண்டு வரணும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா ரிட்டன் காஃபின்னு சொல்லுவேன். புரியுதா? ஓகே சார். அப்போ ரிட்டன் காஃபின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன வரணும்? கப்பு வரும், கண்டெய்னர். கப்புங்கற கண்டெய்னர் வரணும். ஓகே சார், கரெக்டா? அதே மாதிரி இங்க ரிட்டன் சின்னு சொல்றேன்னு வெச்சுக்கோங்க. சியோட கண்டெய்னர் யாரு? டேட்டா டைப், மெமரி. டேட்டா டைப், மெமரி. அது என்னது? சியோட கண்டெய்னர் யாரு? இன்டிஜர். அப்போ இந்த இடத்துல இன்டிஜர்னு வரும். நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணுறீங்களோ, இங்கே ரிட்டர்ன் என்ன வேல்யூ பண்ணுறீங்களோ அதோட கரஸ்பாண்டிங் டேட்டா டைப் இங்கே இருக்கணும். ஒருவேளை சிங்கிறத நீங்கள் ஃப்ளோட்டுன்னு வச்சுருக்கீங்க, ஃப்ளோட் சி ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இங்கே என்ன வரணும்? ஃப்ளோட் வரும், ஃப்ளோட்டுன்னு வரணும். நான் சொல்கிறது புரியுதா? ஆமாம். அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட், இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு மெத்தடோட கடைசி லைன்ல இருக்கணும். ரோபோ கூப்பிடுறேன், ஷாப்பிங் போயிட்டு வா, வரும்போது எனக்கு வந்து அரை கிலோ அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ ரிட்டர்ன் ஆஃப் கேஜி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ரோபோ அரை கிலோ அரிசியோட திரும்ப நடந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அப்புறமா நீங்க போய் அரை கிலோ அரிசி வாங்கிட்டு கடைக்காரர்கிட்ட 500 ரூபாய் சில்லறை இருக்கான்னு கேளு அப்படின்னா அதுதான் சூப்பர் மார்க்கெட் விட்டு வெளியில வந்துருமே. வெளியில வந்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ள என்ன எந்த லைனையும் ரொம்ப வாசிக்காது. அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் should be the last line of any any method. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கீழே இதான் ஒரு மெத்தடோட டெஃபினிஷன் ஆரம்பிக்கிற இடம் இதுதான், அந்த மெத்தடோட டெஃபினிஷன் முடியிற இடம் இதுதான். அந்த முடியிற இடத்துக்கு மேல ரிட்டர்ன் இருக்கணும், ரிட்டர்னுக்கு கீழே எந்த மெத்தடும் இருக்கக்கூடாது. எந்த மெத்தடில் எந்த லைனுமே இருக்கக்கூடாது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு மெத்தடோட டெஃபினிஷன்ல கடைசி லைனாக இருக்கணும். நீங்க என்ன ரிட்டர்ன் பண்றீங்களோ அதோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர் நேம் இங்க இருக்கணும். ஓகே சார், இது புரியுதா? அப்போ இந்த இடத்துல void and int bracketல int a கமா int b அப்படினு கொடுக்கறோமா? எவ்வளவு கொடுத்திருக்கோமா? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கிறோம். ஓகே சார், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா void and int a கமா int b அப்படினு கொடுத்திருக்கோமா? இந்த பாக்ஸ் இருக்குல்ல void add int a comma int b கேளு, void add bracket ல int a comma int b அப்படினு எழுதுறங்கல. ஓகே சார், இங்க ஒரு ஓபனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டுருங்க. இந்த ஓபனிங் பிரேஸ் டு க்ளோசிங் பிரேஸ் இருக்கிற ஏரியா தான் மெத்தட், இந்த ஓபனிங் பிரேஸ் டு க்ளோசிங் பிரேஸ் இருக்கிற ஏரியா தான் மெத்தட் டெஃபினிஷன் அப்படினு பார்த்துட்டோம். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு பேர் தான் மெத்தட் சிக்னேச்சர். நீங்க என்ன ரிட்டர்ன் டேட்டா டைப் கொடுக்குறீங்க, என்ன ரிட்டர்ன் டேட்டா டைப் கொடுக்குறீங்க, எதுவுமே ரிட்டர்ன் தேவையில்லை அப்படின்னா வாய்டு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கறதும் மெத்தடோட பேர் என்ன, அந்த மெத்தடுக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன, இன்புட் பேராமீட்டர்ஸ் என்னென்ன. இன்புட் பேராமீட்டர்ஸ் கமா 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 கொடுத்து எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த பிராக்கெட்டே, அந்த பிராக்கெட் இருக்கிறது இன்புட் எத்தனைங்கிறத கொடுத்துருந்தான். இது புரியுதா? அப்போ மெத்தட் சிக்னேச்சர்னா என்ன, மெத்தட் டெஃபினிஷன்னா என்ன, இது புரியுதா? மெத்தட் சிக்னேச்சர் சொல்லுங்க. வாய்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அது வந்து ரிட்டர்ன் இங்கே சி அப்படின்னு சொல்லி அதுதான் எண்டுன்னு சொன்னீங்க. இப்போ எதையுமே அதை எதிர்பார்க்கல அப்படின்னா அப்போ அதை வாய்ட் எங்கே கொடுக்கணும்? எங்கே கொடுக்கணும்? இல்லையா? எது இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே தேவையில்லை. ஓகே சார், இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலன்னா இங்கே வாய்டும் கொடுத்துருக்கலாம். எதையுமே ரிட்டர்ன் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். அப்போ ரிட்டர்ன் போட்டு ஒன்று கொடுக்கலாம், வெறுமனே ரிட்டர்ன் போட்டு கொடுக்கலாம், தப்பு இல்லை.
அதாவது ரிட்டர்ன் நத்திங்னா நீங்க ரிட்டர்ன் இப்படி கொடுத்துடலாம். ஓகே சார், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது தேவையே இல்லையே, நான் தான் எதையுமே எதிர்பார்க்கலையே ரிட்டர்ன். ஸோ ஆயிடும் அங்கேயே மெத்தட் மட்டும் கொடுத்தா போதும். இங்கே ஏதாவது ஒன்று கொடுத்து ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்கு தான் என்ன பேர், டேட்டா டைப், டேட்டா டைப், அந்த டேட்டா டைப் இங்கே இருக்கணும். ஓகே சார், இது புரியுதா? நீங்கள் ஜாவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்னு கொடுத்துருப்பாங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக், இங்கே வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு ஜாவால இருக்கும். ஓகே சார், அப்போ வாய்டுங்கிறது எதுக்கு? இந்த மெயின் மெத்தட்லேருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல. மெயின் மெத்தடுங்கிறது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தான், அதுலேருந்து எல்லா மெத்தடையும் கால் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ ஒருவேளை இங்கே இன்டீஜர்ல கொடுத்துட்டீங்க, அப்போ இது எங்கே ரிட்டர்ன் ஆகும்? புரியல சார், இன்டீஜர்னு முன்னாடி கண்டெய்னர் இங்கே ரிட்டர்ன் சீனு கொடுத்துட்டேன். ஓகே சார், இங்கே நான் வந்து ரிட்டர்ன் சி அப்படின்னு கொடுத்துட்டேன், ரிட்டர்ன் சீனு கொடுத்தா இங்கே இன்டீஜர்னு கொடுக்கணும். சரியா, அப்போ அது எங்கே ரிட்டர்ன் ஆகும்? எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா, ரோபோ கூட்டேன், காஃபி போட்டு கொண்டு வரணும் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ ரிட்டர்ன் காஃபின்னு சொல்லியிருக்கேன், ரோபோ எங்கே வரும்? நம்ம எங்க கால் பண்ண, நான் இந்த இடத்துல நிக்கிறேன், நான் நிக்கிற இடத்துல இருந்து சொல்லிருக்கேன்னா திரும்ப காஃபி போட்டு நான் எங்க நின்னனோ அங்கேயே கொண்டு அங்கேயே கொண்டு வந்து கொடுப்போம். அதே மாதிரி இங்க ஆட் மெத்தட் சொல்லிருக்கேன், அப்போ இந்த ஆட்ல ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணி ரிட்டர்ன் சீன்னு சொல்றீங்க, அப்போ ரிட்டர்ன் பண்றது திரும்ப இதே லைனுக்கு வந்து நிற்கும். ஓகே சார், இதே லைனுக்கு நைன்ங்கிற வேல்யூவோட சிஸ்டம் வந்து நிற்கும். ஓகே சார், ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அங்கே வந்து திரும்ப அங்கேயே வந்து நிற்கும். அதனால தான் இது மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பேரு, இது மெத்தட் டெஃபினேஷன் பேரு. இந்த டெஃபினேஷனை முடிச்ச உடனே ரோபோ திரும்ப அதே லைனுக்கு வந்து நிற்கும், அதுக்கு அடுத்த லைனுக்கு போகாது. ஏன்னா அதுக்கு அடுத்த லைன் இருக்கா இல்லையானே அதுக்கப்புறம் தான் செக் பண்ணும். ஓகே சார், ரோபோவை கூப்பிடுறேன், கடைக்கு போயிட்டு வா, கடைக்கு போய் எனக்கு சோப்பு இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, வாங்கிட்டு வா அப்படின்னு ரோபோ அனுப்பிச்சு விட்டுறேன். ரோபோ அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வருது, ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிரு அப்படின்னு நான் சொல்லுறேன். அப்போ அதுவே அதுக்கு அப்புறம் தான் தெரிய போகும், ரோபோவுக்கு அதுக்கு அப்புறம் தான் இதுக்கு அடுத்து நமக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு தெரியும். அதனால ரோபோ ரிட்டர்ன் சேம் லைனுக்கு வந்து நிற்கும். ஓகே சார், இப்போ இந்த இடத்துக்கு என்ன வேல்யூவோட ரோபோ வந்து நிற்கும்? நைன்ஸ், நைன்ற வேல்யூவோட வந்து நிற்கும். அதை நான் ஃபியூச்சர்ல பயன்படுத்தணும்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், இன்ட் ரிசல்ட் ஏதோ ஒரு பேரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ரிசல்ட்டுங்கிறது இப்போ என்ன வேல்யூ இருக்கும்? நைன், நைன்ங்கிற வேல்யூ. இது எனக்கு ஃபியூச்சரில் வேணும்னு நினச்சேன்னா நான் ஸ்டோர் பண்ணிடலாம். இது புரியுதா? ஓகே, அப்போ ப்ரோக்ராம் இப்படி இருக்கும், கிளாஸ் கால்குலேட்டர்னு இருக்கும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் நேம்னு இருக்கும், அதில் ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், இந்த மெத்தடுக்கு ரெண்டு இன்புட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம், அந்த ரெண்டையும் ஆர்குமெண்ட்டாக எடுத்து இந்த ஃபோருங்கிறது ஏங்கிற வேல்யூலையும் இந்த ஃபைவ்ங்கிறது பிலையும் ஸ்டோர் ஆகுது, உள்ளே போய் வேலை நடக்குது, ரிட்டர்ன் ஆகுது. ஓ, ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்போ சிஸ்டம் உடனே இங்கே செக் பண்ணும், இன்டீஜர்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணும். ஆ, இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். இன்டீஜர்னு கொடுத்த உடனே திரும்ப இங்கே வந்து நிற்கும். இங்கே ரிட்டர்ன் ஆகிற சி, சியோட வேல்யூ நைன், அந்த நைன் வந்து இங்கே வந்து நின்று அந்த நைன் ரிசல்ட்டுங்கிறத போய் சொல்கிறோம். ஓகே சார், இது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார். அப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம், அடுத்து இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.